ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நிறையா இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக அண்ட் டேஸ்டி. இப்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1 வெங்காயம், 1/2 தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது மூணையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறமா குழம்பு வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, 1 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம தக்காளி எடுத்துருக்கிறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி. இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இது பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஒரு 4 நிமிஷம் வதக்கினா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும்போது 4 பூண்டு வந்து நல்லா நச்சு, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா 4 நிமிஷம் அதை வந்து கொதிக்க வச்சா போதும். ஏன்னா அதுக்கு மேலே வச்சா மீன் கரைஞ்சிடும். கொஞ்சம் திக்கான மீன், இப்போ நான் வந்து நெய் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து கரையாது. பட் சங்கரா மீன், இந்த மாதிரி மீனெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நிறையா இன்க்ரீடியன்ஸும் இல்லை, வெறும் வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வச்சு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றேன். இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.